துல்கர் சல்மானோட அடுத்த படம் காந்தா. எந்த படத்துக்கான பூஜை எப்ப ரீசெண்டா போட்டிருக்காங்க? செல்வமணி செல்வராஜ் டைரக்ஷன்ல துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ, ராணா நடிக்கிறாங்க. நந்தன் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி வாங்கிட்டாங்க. செப்டம்பர் 20 படம் ரிலீஸ் ஆகும். கடைசி உலகப்போர் படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸையும் ஓவர்சீஸ் தியேட்டரிக்கல் ரைட்ஸையும் டென்ட் கோட்டா அண்ட் சிம்பா ப்ரொடக்ஷன் வாங்கியிருக்காங்க. இந்த படமும் செப்டம்பர் 20 தான் வரப்போகுது. ஜூனிரண்டியரோட தேவரா படத்துக்கான ட்ரெய்லரு நாளைக்கு ஈவினிங் 5:45 வரப்போகுது. ஜேசன் செஞ்ச டைரக்ஷன் பண்ண போற மூவில ஹீரோ யாருங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நிறைய ஹீரோஸோட பேரு அடிப்படுது. இப்போ இந்த ஜேசன் செஞ்ச எடுக்க போற மூவில சுந்தீப் கிஷான் லீடா பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பண்ணி வந்திருக்கு. இந்த கம்பாவது கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கவின், துருவ் விக்ரம்னு நிறைய ஹீரோஸோட பேரு அடிபட்டுச்சு. இப்போ சுந்தீப் கிஷான் பண்ண போறதா நியூஸ் வருது, கன்ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போம். வேட்டையனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு நல்ல ஒரு கிராண்டான சாங்கா இது இருக்குது. மலேசியா வாசுதேவன் வாய்ஸ் இதில் யூஸ் பண்ணிருக்காங்க. தி கோட் படம் ரிலீஸ் ஆன 4 நாள்ல வேர்ல்டு வைடா 285 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. தமிழ்நாடு 108 கோடி, கர்நாடகா 21.70 கோடி, ஆந்திரா தெலுங்கானா 10.5 கோடி, கேரளா 10.65 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 13.55 கோடி, ஓவர்சீஸ் 121.70 கோடி. 4 நாளோட டோட்டல் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 285.65 கோடி. அண்ட் தி கோட் படத்தோட ஒரிஜினல் ரன் டைம் 3:40 வெங்கட் பிரபு இப்ப சொல்றாரு. ஆனா இதை தியேட்டருக்குள்ள கொண்டு வர முடியாது, அதனால இந்த வருஷம் ஓடிடியில வர வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்றாரு. தளபதி 69 மூவில சிமரன் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. தளபதி 69 பத்தி நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒண்ணுதான் இதுவும், கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 44க்கு அப்புறம் சூர்யாவோட அடுத்த படம் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா 44க்கு அப்புறம் அடுத்த ஒரு பண்ண போற படம் வாடிவாசல். அதுக்கப்புறம் சூர்யா 45க்குலாம் டைரக்டர் என்ன முடிவாகல. சூர்யா 44 பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. வீரதீர சுரன் பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. குட் பை டக்லி பொங்கலுக்கு தான் வரப்போகுது. அப்ப இந்த 3 படமும் கிளாஷ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 3 படமும் கிளாஷ் ஆக வாய்ப்பு இல்ல, ஏதாச்சும் 2 படம் கிளாஷ் ஆகும், 1 படம் தள்ளி போயிடும். ஏன்னா பொங்கலுக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, தெலுங்குல நிறைய மூவிஸ் வரும். சோ அதனால தியேட்டர் கிடைக்காது. அதனால 2 படம் மட்டும் கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது எந்த படம்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். தங்குவ படம் 1000 கோடி பண்றதுக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணலான்னு என்னோட சஜஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்பவும் போல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் தனித்தனியா ப்ரொமோஷன் பண்ணணும், இது ஒண்ணு. இன்னொன்னு, இது ப்ரொமோஷன்ல வராது, இந்த டப்பிங் வந்து கரெக்டா இருக்கணும். அது தமிழுக்கு ஒரு மாதிரியும் தெலுங்குக்கு ஒரு மாதிரியும் ஹிந்திக்கு ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது, எல்லாத்திலயும் பெர்ஃபெக்டா இருக்கணும். ஒரு படம் வேற லாங்குவேஜ்ல ஹிட் ஆகிறதுக்கு டப்பிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த படத்துக்கு நான் சொல்றேன்னா, ட்ரெய்லர் பார்த்து நிறைய பேரு ஹிந்தில டப்பிங் சரியில்லைன்னு சொன்னாங்க. சோ அதை அவங்க சரி பண்ணணும். இந்த பாடல்களுக்கான லிரிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுவும் டப்பிங் மாதிரி கரெக்டா இருக்கணும். இப்ப எவ்வளவு தெலுங்கு படம் தமிழ் டப்பில் பாக்குறோம், அது எல்லாத்துலயும் சாங் நல்லா இருக்கா என்ன? ஏதாச்சும் 1-2 மூவில தான் சாங் நல்லா இருக்கு. சோ சாங்ஸ்ல இவங்க அதர் லாங்குவேஜ்க்கு மெனக்கிடணும். இந்த எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் ப்ரமோஷன் சொன்னேன்ல, அது எல்லாத்துக்கும் சூர்யாவும் போகணும். அப்பதான் ப்ரமோஷனோட இம்பாக்ட் என்ன பெருசா இருக்கும். முக்கியமா ஹிந்தியில படத்துக்கான பில்டப் பெருசா கொடுக்கணும். ஹிந்தியில பில்டப் கொடுக்கற படங்களுக்கு தான் மவுஸ். இது இல்லாம எக்ஸ்ட்ராவா மத்த ஸ்டேட்ல இருக்கிற பிரஸ் பீப்பிள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ தனியா போடலாம். இது தமிழுக்கு போட்டு பாத்திருப்பீங்க, மத்த லாங்குவேஜ்க்கு பெருசா போட மாட்டாங்க. ஆனா மத்த லாங்குவேஜ்க்கும் போட்டா இது புது முயற்சியா இருக்கும். அவங்க படத்தை பத்தி கொஞ்சம் பாசிட்டிவா பேசுவாங்க, இதை சரியா பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறம் படத்தோட கண்டென்ட் பொறுத்து அதுக்கான வசூல் நிர்ணயமாகும். தங்களான் படம் ஹிட்டா ஃபிளாப்பானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ட்ராக் ரிப்போர்ட் படி இந்த படம் போட்ட காசை எடுத்துட்டு பெரிய ப்ராஃபிட் ஆகலன்னு தான் ட்ராக் ரிப்போர்ட் சொல்லுது. அதே சமயம் ஃபிளாப்பும் ஆகல. கோட் எவ்வளவு வசூல் பண்ணுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா 500 கோடி கிட்ட போக வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒர்க்கிங் டேலுமே கூட புக்கிங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. கோட் படம் 5000 ஸ்கிரீன்ல தான் வந்திருக்கு, ஏஜேஸ் சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 6000 ஸ்கிரீன்ல வருதுங்கிறது ஏஜேஸ் தான் சொன்னாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல. தளபதி 69 தளபதியோட கடைசி படம், அதனால நிறைய ஆக்டர்ஸ் இந்த மூவிக்குள்ள நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் இது வரைக்கும் வரல, ஆனா நடிச்சா நல்லா இருக்கும். கூலி எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் வர வாய்ப்பு இருக்கு. கோட்டோட ஃபர்ஸ்ட் லுக்ல வந்த அந்த சீனு மூவில வரும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்கன்னா மூவில இல்ல. அண்டு கடைசியில வந்து 2 விஜய்ல ஒரிஜினல் விஜய் காந்தியை கொள்ள வந்திருக்கலாமே, அவரையும் வரலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வந்து ஸ்பாய்லரு, சோ படம் பார்க்காதவங்க அடுத்த கமெண்ட்டுக்கு போயிருங்க. ஒரிஜினல் ஜீவனே காந்தியை கொள்ள வந்திருக்கலாம், ஆனா அவங்க ஏதோ பேக்ரவுண்ட்ல பெருசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் அந்த க்ளோனிங்கும். க்ளோனிங்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒண்ணுதான், இவருக்கு இருக்கிற குணம் தான் அவருக்கும் இருக்கும். ஆனா ஒரிஜினலுக்கு தான் அந்த ஐடியா வந்திருக்கும் இந்த மாதிரி க்ளோனிங் பண்ணலான்னு. ஒருவேளை இந்த க்ளோனிங்கை ஹீரோ கொண்டுட்டா திரும்ப வேற ஒருத்தன் அனுப்பலான்னு அந்த ஒரிஜினல் முடிவு பண்ணிருக்கலாம், அதனால க்ளோனிங்க அனுப்பியிருப்பாரு. அண்ட் கோட்டு ஃபர்ஸ்ட் லுக்ல வந்த அந்த சீன் வந்து மூவில இல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் லுக்காகவே எடுக்கப்பட்ட போட்டோ. இப்படி ஒரு விஜய் அப்படி ஒரு விஜய் இருக்காருன்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த போஸ்டர் ரெடி பண்ணிருக்காங்க. கோட்டோட 4 கலெக்ஷன் 400 கோடி சொல்றாங்க, எது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ரிப்போர்ட் இந்த வீடியோல சொல்லிருக்கேன், எந்த கலெக்ஷன் உண்மை இல்ல, அபிஷியல் ரிப்போர்ட் விட்டா கூட இவ்வளவு வராது, இது யாரும் பொய்யை கிளப்பி விட்டது. ஜாலியா ஜிம்கான சாங்கோட நேம ஒருத்தர் கேட்டிருக்காரு. சாங் எங்க ரீசெண்டா வந்துச்சு? ட்ரெய்லர் தான் வந்துச்சு. தளபதி 69 படத்தை அடுத்த வருஷம் சம்மருக்கு எதிர்பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சம்மருக்கு எதிர்பார்க்க முடியாது, இன்னும் டைம் ஆகும். சங்கர் என்ன பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கேம் சேஞ்சரோட ஒர்க்ல இருப்பாரு.
தங்களான் வந்துட்டு டிமாண்டிகலின் டூ ஹிட்டா ஃபிளாப்பா? அண்டு ஓடிடி பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு, தங்களான் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு இப்போ தான் நான் சொன்னேன். டிமாண்டிகலின் டூவும் ஹிட்டு தான், ஓடிடியில் மோஸ்ட்டாக இந்த மாதம் வந்துடும். இந்த கமெண்ட் வந்து கோட்டோட ஸ்பாய்லரு, ஸோ படம் பார்க்காதவங்க அடுத்த கமெண்ட்டுக்கு போயிருங்க. கோட்டோட கிளைமேக்ஸில் தலைன்னு சொன்னது அஜித் தானன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அஜித் தான் விஜய்க்கு பொன்னா மூவியில் வருவாங்கள, அவங்க வந்து தலை தோனியா கூட இருக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால அந்த டவுட் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான விளக்கத்தை வெங்கட் பிரபு இப்போ தான் கொடுத்தாரு. மூவி ஷூட் பண்ணும்போது அந்த பிஜிஎம்லாம் வராது. ஸோ டைலாக் அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, தலைன்னு அங்கே மென்ஷன் பண்ணது அஜித் தானே சொல்கிறாரு. ஐம் காதலன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆகஸ்ட்ல வரும்னு சொன்னாங்க, ஆனால் ஆகஸ்ட்ல வரலன்னு நினைக்கிறேன். வேற டேட் அனௌன்ஸ் பண்ண நான் சொல்கிறேன். மெய்யழகன் படம் ஒரு நாளில் நடக்கிற கதையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. டீசர் பார்த்தா அப்படிதான் தெரியுது. சுல்தான் படம் ஹிட்டா ஃப்ளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ஹிட்டு தான், 40 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. சிம்பு ஃபேன்ஸ் ஃபீலிங்கில் இருக்கிறாங்க, உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் என்ன நண்பா சொல்கிறது, அப்டேட் வந்தால் தான் நானும் சொல்லலாம். ஸோ எனக்கும் அப்டேட் கொடுக்காதது வருத்தம் தான். படைத்தலைவன் ரியல் எஸ்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. டேட் இன்னும் சொல்லலை, ஆனால் இந்த மாதம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட் வந்து கோட்டோட ஸ்பாய்லரு. ஜீவன் விஜய் செய்கோவா அண்டு கிளைமேக்ஸில் செத்தது ஒரிஜினலாக இல்லை குளோனான்னு கேட்டிருக்காரு. செத்தது குளோன் தான், ஒரிஜினல் இன்னும் இருக்காரு. சைக்கோனா கிட்டத்தட்ட அவரோட கேரக்டரே சைக்கோ மாதிரி தான். அவர் நினச்சது செய்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவார். எல்லாரும் கோட் ஜீவன் கேரக்டருக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பெஸ்ட் ரோல்னு சொல்லலாம். ஆனால் சூரிய ஆத்திரைய கேரக்டரில் ஒரு பெரிய உள்ளத்தனம் காட்டியிருப்பாரு. இதை பற்றி சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதனால தான் ஃபேன் வாரிசே வருது. ஒரு படம் பிடிச்சிருந்தா அதோட பார்த்துட்டு விட்டுறணும். அதை இன்னொரு ஹீரோ படத்தோட கம்பேர் பண்ணுறதால தான் ஃபேன் வாரிசே வருது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கேரக்டருமே பெஸ்ட்டு தான். ஒருவேளை இந்த ரெண்டு படங்களும் கிளாஷ் ஆயிருந்தா அப்போ கம்பேர் பண்ணுறது நியாயம், இதில் எது பெஸ்ட்டுன்னு. ஆனால் ரெண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் வந்த படங்களை இப்போ கம்பேர் பண்ணுறது எனக்கு சரியாக படல. நிறைய யூடியூபர்ஸ் கோட் படத்துக்கு ரிவ்யூ நெகட்டிவா சொல்றாங்க. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு, எனக்கு படம் பார்க்கும் போதே தெரியும் கண்டிப்பா ரிவ்யூவர்ஸ் நெகட்டிவா பேசுவாங்கன்னு. ஏன்னா நெகட்டிவா பேசினா தானே அவங்க படப்பு ஓடும், அதுக்கு தான் நெகட்டிவா பேசுறது. படம் மொக்க படம்னா நெகட்டிவா பேசலாம், தப்பு இல்ல. ஆனா இது மொக்க படம் இல்ல, கண்டிப்பா கமர்ஷியல் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கக்கூடிய படம் தான். இதையும் தாண்டி ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்காம இருக்கலாம். அவங்க டீசென்டா சொல்லிட்டு போயிறாங்க, எனக்கு இந்த படம் பிடிக்கலன்னு. ஆனா ரிவ்யூவர்ஸ் அப்படியே சொல்றாங்க, வேணும்னா இல்லாததெல்லாம் எடுத்து வந்து பேசத்தான் செய்வாங்க. இதை பத்தி பேசினா நிறைய நான் பேசணும், நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க வேண்டியிருக்கும். சோ உங்களுக்கு நான் சொல்றது, ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க படத்துக்கு போற மாதிரி இருந்தா ஸ்பாய்லர் பண்ணாத ரிவ்யூ பார்த்துட்டு போங்க. சும்மா இந்த நெகட்டிவ்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாயில் பண்ணி நெகட்டிவா பேசுவானுங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு படம் பார்க்க போவாதீங்க. நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஒரு தனி வீடியோ ரீசெண்டா போட்டிருக்கேன், கோட்டோட நார்த் இந்தியா நிலவரம்னு. சோ அந்த வீடியோ போய் பாருங்க. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க, ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் சைக்கோ. இது என்னைக்கான ஃப்ரேமு? இது வந்து சேட்டர்டே வைக்க வேண்டிய கேம், அன்னைக்கு மறந்துட்டேன், அதனால இன்னைக்கு வைக்கிறேன். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடுசில கொடுக்குறேன்.